வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தர்ஷன் குக்கிங் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி டொமேட்டோ சூப் பண்ண போகிறோம். நம்ம அதை இன்றைக்கி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சூப் கோல்டு சளி இருமலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படின்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரெண்டு தக்காளியை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வந்ததுக்கப்புறம் அந்த தோல் வந்துடும், அந்த தோலை உரித்து எடுத்துட்டு நம்ம அதை மசாலாவோட சேர்த்து அரைக்கணும். தக்காளி அந்த மாதிரி நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் வெந்ததை. இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம், அதே மாதிரி அரை டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறோம், 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம், கொத்தமல்லியோட அடிக்காம்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம், ஒரு 3 கொத்து புதினா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம பொறுமையாக அந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது, லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட என்ன பண்ணுறோம், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம், இதையும் பொறுமையாக வதக்குறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம நெய் வெண்ணெய் அப்படின்றது வந்து ஆப்ஷனல் தான், அது பிடிக்காதவங்க வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடுறோம். இது கூட தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். இதை நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். சரியாக ஃபில்டர் ஆகலைனா லைட்டாக அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்பவும் இதை நம்ம லைட்டாக கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் தண்ணி சேர்த்துக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வடிகட்டின சூப்பை ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுறோம். இப்போ இதில் சேர்த்துட்டு இப்போ சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கலக்கிடுறோம். இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரை கரைச்சி சேர்த்துக்கிறோம். இது சேர்த்தா தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு திக்னஸ் கிடைக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் லிக்விடை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுன்னா போதும், நமக்கு திக்னஸ் கிடச்சிடும். நம்ம இதை ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பெப்பர் பவுட்ரு கடைசியாக மேலே தூவிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டு வேணும்னா 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான ஹெல்த்தியான டொமேட்டோ சூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக புதினாவை மேலே தூவிட்டு நம்ம பரிமாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.